ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியில் காலதாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று திருப்பூரில் அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி ஏற்கனவே நகராட்சியாகவும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் ஊராட்சியாகவும் இருந்த பகுதியை இணைத்து கடந்த 2009-2008 வாக்கில் மாநகராட்சியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது, இன்றைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு இன்றைக்கு 60 வார்டுகளாக இது உருவாக்கப்பட்டு, இதில் ஸ்மார்ட் சிட்டி என்கிற திட்டத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ சுமார் 834 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஏறத்தாழ சுமார் 73 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் முடிவுற்றிருக்கிறது. எனவே மீதியுள்ள பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதுதான் விரைந்து முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அது சம்பந்தமாக இன்றைக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான காலதாமதம் பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த காலதாமதம் எல்லளவும் இருக்கக்கூடாது என்று அறிவுரை ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளுக்காக தூண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்தந்த ஒப்பந்ததாரர்களிடம் உடனுக்குடன் அழுத்தம் கொடுத்து பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் சீரமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியில் கால தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒப்பந்ததாரர்களை ஆணையாளர் நேரில் வரவழைத்து தாமதத்திற்கான காரணங்களை கேட்டறிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது, எள்ளளவும் காலதாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் காந்திகுமார் பாடி, மாவட்ட ஆட்சியர் வினீத், மண்டல தலைவர்கள், மண்டல அலுவலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சி ஏற்கனவே நகராட்சியாகவும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் ஊராட்சியாகவும் இருந்த பகுதியை இணைத்து கடந்த 2009-2008 வாக்கில் மாநகராட்சியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது, இன்றைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு இன்றைக்கு 60 வார்டுகளாக இது உருவாக்கப்பட்டு, இதில் ஸ்மார்ட் சிட்டி என்கிற திட்டத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ சுமார் 834 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஏறத்தாழ சுமார் 73 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் முடிவுற்றிருக்கிறது. எனவே மீதியுள்ள பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதுதான் விரைந்து முடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அது சம்பந்தமாக இன்றைக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான காலதாமதம் பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த காலதாமதம் எல்லளவும் இருக்கக்கூடாது என்று அறிவுரை ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த ஒப்பந்ததாரர்கள் அழைத்து பேசி அவர்களிடத்திலே எச்சரிக்கை செய்து இந்த பணிகளை விரைந்து முடித்தாக வேண்டும். காரணம், குடிநீரும் வீட்டு இணைப்பு என்கிற வகையில் அதுவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தில். அது மட்டுமல்லாமல் சாலை ஆங்காங்கே நம்முடைய சாக்கடை வசதிகள்லாம் செய்கிற பொழுது, சாலையை தோண்டுகிற பொழுது, அதற்கு பிறகு அந்த சாலைகள் செப்பனிடப்படாமல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது. எனவே அதையும் செப்பனிட்டு போக்குவரத்து எந்த விதத்திலும் பாதிக்காத அளவில் அதுக்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று அறிவுரை ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதேபோல் தெரு விளக்குகள் இப்பணிகள் செய்கிற பொழுது அதுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அந்த துண்டிப்புகளை எல்லாம் சரி செய்து தெரு விளக்குகள் சீராக எரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது மழைக்காலம், 6 மணி அளவிலேயே இருட்டாக உருவாகக்கூடிய சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை. எனவே அந்த வகையில் அது மட்டுமல்ல, தீபாவளி பண்டிகை வருகிற நேரத்தில் மக்கள் அதிகமாக மாநகர பகுதிக்கு வந்து செல்கிறார்கள். இவ்வளவு இடையூறல் இருக்கிற பட்சத்தில் சாலை பணிகள் நடைபெறும் இடத்துல மிகுந்த எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதேபோல் தெரு விளக்குகள்லாம் சீராக எரிய வேண்டும் என்கிற வகையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதேபோல் இங்கே பேருந்து நிலை, பழைய பேருந்து நிலையமானாலும் சரி, அதேபோல் தினசரி மார்க்கெட் ஆனாலும் சரி, அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய டவுன்ஹாலில், பழைய டவுன்ஹாலை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக அங்கே ஒரு 4 அரங்குகள் கொண்ட ஒரு மல்டி ஸ்டோரி கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் புது பஸ் ஸ்டாண்ட், நம்முடைய பெருமாநல்லூர் சாலையில் புது பஸ் ஸ்டாண்டில் பாக்கி இருக்கக்கூடிய பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவு 95% பணிகள் முடிவிட்டிருக்கிறது. இன்னொரு 5% பணிகள் நடைபெற்று வருகிறது, அதையும் விரைந்து முடித்தும் இதையெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒப்பந்ததாரர்களுடைய காலதாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமேல் இதுவரை ஆன காலதாமதம் நடந்தவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும், நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில்
பிறகு நாளைக்கு அவர்களையும் அழைத்து நம்முடைய ஆணையர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே அந்த அளப்பிலே அதுக்குரிய கால அவகாசத்தும் வழங்கப்பட்டு ஒவ்வொரு திட்டத்திற்கும் அந்த அடிப்படையில் பணிகள் முடித்தாக வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டு எனவே அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உடைய மாண்புக்கு முதல்வர் தளபதியுடைய அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம், இதில் இடையில் கொரோனா போன்ற பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் கொஞ்சம் பணிகளை வேகப்படுத்த முடியவில்லை. இனி எந்த விதத்திலும் அது காலதாமதம் செய்யக்கூடாது என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பணிகள் விரைந்து திட்டமிடப்பட்ட நேரத்தில் அது முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்.